தமிழக முதல்வரின் தூய்மை நகரங்களுக்கான மக்கள் இயக்கம் திட்டத்தின் கீழ் நெகிழி இல்லா நெல்லை என்ற புதிய திட்டம் நெல்லை மாநகராட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஆண்டில் 10 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்களை வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் தமிழக முதல்வரின் தூய்மை நகரங்களுக்கான மக்கள் இயக்க திட்டத்தின் கீழ் நெகிழி இல்லா நெல்லை என்ற திட்டத்தின் துவக்க விழா பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நடந்தது. கலெக்டர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர். ஒருமுறை பயன்படுத்தப்படும் தண்ணீர் பாட்டில்களுக்கு 1 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வந்து திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக வந்து நெகிழி இல்லா நெல்லை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம தூர எறிகிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நம்ம எஸ்பெஷல் அந்த பெட் பாட்டில்ஸை வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதை வந்து சின்ஸ் இது வந்து மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால டெய்லி நம்மளோட தூய்மை பணியாளர்கள் மற்றும் வந்து நம்ம அஃபீஷியல்ஸ் எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதையும் மீறி மக்கள்கிட்ட வந்து நம்ம நேரடியாக வாங்கணும். மாநகராட்சி மக்களை வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பெட் பாட்டில் வாங்கினா நம்ம வந்து 1 ரூபாய் தரோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவிச்சிருந்தோம். 1 ரூபாங்கிறது வந்து அந்த பாட்டிலுக்கான விலை கிடையாது, அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து பட்ஜெட்டில் கூட நம்ம அறிவிச்சிருந்தோம். என்ன அறிவிச்சிருந்தோம்னா இந்த வருஷத்தில் வந்து ஒரு 10 லட்சம் பாட்டிலை வந்து மாநகர இடங்கள்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த பாட்டில் பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மழைக்காலங்கள்லாம் சரி, இல்லை இப்போ ட்ரைனேஜஸ் இந்த மாதிரி வாட்டர் போகிற ஏரியாஸ் இந்த மாதிரி இடத்துலாம் போய் அடைச்சிக்கிறது நமக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு மழை வந்தால் கூட நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து நமக்கு வந்து இந்த பூமி மாசுபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இயக்கத்தை வந்து நம்ம இந்த இந்த திட்டத்தை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றத்துக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரோட தலைமையில் வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டவுன் பகுதிகளில் வந்து அதாவது எங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற டவுன் பகுதியை வந்து ஒரு வாரம் காலத்துக்கு வந்து நம்ம ட்ரையல் பேசிஸில் நம்ம பண்ணி பார்த்தோம். ஒரு வாரத்துலேயே வந்து நம்ம 22,000 பெட் பாட்டில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளால் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ மாநகராட்சி பகுதிகளில் ஒரு 15 இடத்துல மட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு மேபி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அடுத்த முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுக்கும்.